Kaluan juga di polisi magin garu parlimen menteri Chanakyan mahata ta erai hiba kaluan juga di usahamin niyogayak karan tibuna dan dawas dekata kalin iya dawas edi etuma aragalayak karanawa kiyala e aragalaya belawe para haras kanda epa kiyala paudgalika naththam podu deepalata hani karanna epa kiyala e niyogaye tiyenawa api ada dina mohotama magin e naduwa nawatha denalla garu manisathwarayata kiyuwe e wage aragalaya metuma organize karai ne polisiyenut eka tahuru karana eka pradesha sabha mantri waru kara kiyalath eka samagamiwa pawathunawa kiyalath kiywa ape targaya une boru information ekak thai karu eka udin usari niyogaya aragatta nisa eka ayin karanna ona kiyala thamai api kiyana karai garu manisathwama eka mulumai karai ne eka kotak wenas kara mona aragalaya nu kiyala thiyunoda wenas karala metuma organize karala karanna aragalaya thamanai e wage sidu wenna ba kiyana wenasak kara namuth api mekata sahayata patthanne මොනවද රට පුරාම මේ අරගල දැන් යනවා අපි මේ කතා කරන වෙලාව වෙනුත් ප්‍රධාන වේරේකලා කරනකට සාධමනක් කරනවා මේන් රෝඩ් පාර ඔක්කොම වහලා තමයි ඒක කරන්නේ ඊයේ දිනදී මේ වැඩවර්ධනයක් තිබුණා රටේ තියෙන ප්‍රධාන නගර කිහිපයක් ඒ වගේ අරගල තිබුණා දැන් සති තුනකට ඒ වගේ තියෙනවා Ada di එරෙහිව පමණයි මේ වගේ නියෝගයක් පොලිසියෙන් මගින් අරගෙන තියෙන්නේ මේක අසාධාරණයි ඒ නිසා මේ අද කරපු නියෝගයට එරෙහිව අපි පුලිසෙන් ගහන්න කරන්නේ කලවම් පොඩි නිරවල් නිර්මාණ ප්‍රතිමාවේ මේ ගොඩක් ගෞරව පාරම්පරික උපකරණ කෙරේ සානස් ගුණ ප්‍රෝග්‍රෑම பொய்யான தகவலின் அடிப்படையிலே பெறப்பட முடியாது என்று ஆகையினாலே அவனை மீளப்பெறுமாறும் நாங்கள் செய்த விண்ணப்பத்தை நீதவான் நிராகரித்திருக்கிறார் அவர் நிராகரித்ததற்கு காரணமாக அவர் சொன்னபடியும் ஆர்ப்பாட்டம் செய்ய முடியாது என்று கட்டளை கொடுக்கப்படவில்லையா ஆர்ப்பாட்டம் செய்கிற போது வீதிக்கு குறுக்காக வீதியை மறுக்கவோ அல்லது தடைகளை ஏற்படுத்தவோ பொது சொத்துக்கோ தனியார் சொத்துக்கோ சேதம் விளைவிக்கக்கூடாது என்றுதான் உத்தரவு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஆகையினாலே அதனை முற்றாக நீக்கவில்லை என்றும் ஆனால் அதை மாற்றி அமைப்பதாகவும் அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஒழுங்கு செய்து நடத்துகிற ஆர்ப்பாட்டத்திலே இப்படியான விடயங்கள் இடம்பெறக்கூடாது என்பது மட்டும்தான் இன்றிலிருந்து அமுலாக இருக்கும் என்ற உத்தரவும் ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவை பெறுவதற்கு அடிப்படையாக அலுவலி பொலிசார் தாக்கல் செய்த தகவல் அப்பட்டமான பொய்
என்ற வாதத்துக்கு போலீசாரும் அதை ஏற்றுக்கொண்டதாக பதில் சொன்னார்கள். பிரதேச சபை உறுப்பினர்கள் மிகவும் அமைதியான முறையிலே ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தார்களாம். ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இணைந்து கொண்டால் அதிலே கூட்டம் கூடுதலாக வந்துவிடும் என்று தாங்கள் பயந்து இந்த உத்தரவை பெற்றதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே அப்படி அவர் எதையும் ஒழுங்கு செய்யவில்லை. அவர் ஒழுங்கு செய்வதாக சொன்ன தகவல் பொய்யான தகவல். அந்த பொய்யான தகவலின் அடிப்படையில் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்க முடியாது என்று சொன்ன சமர்ப்பணத்திற்கு நீதிமன்ற உத்தரவிலே ஒரு பதில் கிடைக்காத காரணத்தினாலே இன்றைக்கு செய்யப்பட்ட உத்தரவுக்கு எதிராக உடனடியாக மேல்முறையீடு செய்தேன். ஏனென்றால் நாடெங்கும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்கின்றன. நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற போதே கண்டியிலிருந்து கொழும்புக்கு பிரதான எதிர்க்கட்சி வீதி முழுவதையும் மறைத்து ஊர்வலமாக செல்கிறார்கள். அலரி மாளிகைக்கு வழியாக வெளியிலே ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது என்று போலீசார் தடை உத்தரவு கோரியதை நீதிமன்றம் மறுத்திருக்கிறது. நேற்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் செய்வதாக போலீசார் கொடுத்த பொய்யான தகவல், அந்த தினம் நேற்றைய தினம் பொது வேலை நிறுத்தம் நடைபெற்ற தினம். தொழிற்சங்கங்கள் எல்லாம் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆகையினாலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை, மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினரை குறிவைத்து போலீசார் எடுத்துக்கொண்ட இந்த உத்தரவு செல்லுபடியற்றது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதற்கு நீதவான் நீதிமன்றத்திலே தகுந்த நிவாரணம் கிடைக்காத காரணத்தினாலே இதற்கு எதிராக மேலாய்வு விண்ணப்பம் ஒன்று உடனடியாக செய்யப்படுகிறது.